அவங்க என் மீது வச்ச குற்றச்சாட்டு என்னென்னா, அவங்க சொத்தெல்லாம் நான் அபகரிச்சிட்டேன். அயோக்கியர்கள் வந்து அஞ்சலி ஏதோ என் மேலே வந்து பாலியல் குற்றச்சாட்டு வச்சது மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை வந்து திரும்ப திரும்ப பேசிகிட்ருக்கானுங்க அயோக்கியர் ராஸ்கல்ஸ். ஏன்னா அது வந்து எந்த கிராமத்துலேருந்து வந்த பொண்ணு, அது எவ்வளவு வந்து ஒரு சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு குடும்பத்துலேருந்து வந்த பொண்ணு, அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருந்துச்சு, அல்லது அவங்களுக்கு என்ன சொத்து இருந்துச்சு நான் அபகரிக்கிறதுக்கு. அதனால் நான் டிபர்மேஷன் வழக்கு வந்து நான் போட்டேன். என்னுடைய வழக்கு வந்து 4 முறை பிடிவாரண்டு போட்டாங்க அஞ்சலி. எவனாவது ஒருத்தன் அஞ்சலி என் மீது பாலியல் குற்றச்சாட்டு சொன்னான்னு ஒரே ஒரு தரவை வந்து காட்ட சொல்லுங்கள், அவன் சொல்கிறது அனைத்தையும் நான் வந்து கேட்குறேன். தேவயானியை நான் திருமணம் செஞ்சிட்டேன், தேவயானியை நான் வச்சுக்கிட்டு இருக்கேன், தேவயானிக்கும் எனக்கும் வந்து இது மாதிரி வந்து குடும்ப உறவுகள்லாம் இருக்குது அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. திரைக்குத்து நேயர்களுக்கு வணக்கம். யாரிடம் என்ன கேட்கலாம் அந்த பகுதியின் சார்பில் இன்றைக்கு வந்து இயக்குனர், திரைப்பட இயக்குனர், அரசியல் ஒரு ஆளுமையாக விளங்கக்கூடிய அண்ணன் சோழன் மு.கலஞ்சியம் அவருடன் ஒரு சின்ன சந்திப்பு. வணக்கம்ண்ணா. வணக்கம் தம்பி. நாங்கள் புதிதாக அரசியல் கூத்து அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். சரி, இது சார்பாக உங்களுடைய வாழ்த்துக்களே. நீங்கள் ஆரம்பித்திருக்கக்கூடிய அரசியல் கூத்து என்கிற அந்த இணையம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றிண்ணே, ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை பற்றி எங்கள் நேயர்கள் சுருக்கமாக சொல்லலாம். நான் மு.கலஞ்சியம், திரைப்பட இயக்குனர். நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு 6-7 படங்கள் வந்து எடுத்திருக்கேன். இப்போ முந்திரிக்காடு அப்படின்னு ஒரு படம் முடிச்சிருக்கேன். அரசியலாக வந்து தமிழ் தேசிய தளத்தில் இயங்கிகிட்ருக்கேன். நாம் தமிழர் கட்சி ஆதரவாளனாக இருக்கேன். அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களோட திரைப்பட துறையிலையும் அரசியல் துறையில் 2 துறையிலையும் அவரோடு இணைந்து பயணிக்கிறேன். இதுதான் நான். உங்களுடைய இளமை பருவம், பள்ளி பருவம், அது சொல்லுங்கள். இளமை பருவம் நான் எனக்கு சொந்த ஊர் வந்து தஞ்சாவூர். தஞ்சாவூரில் பக்கத்தில் பாப்பநாடுன்னு ஒரு ஊர் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை சேர்ந்தவன். அங்கே தொடக்கப்பள்ளி, அதுக்கப்புறம் அதுக்கு அருகில் இருக்கக்கூடிய பள்ளியில் ஒரு 10th வரைக்கும் படித்தேன். திரும்ப பாப்பநாட்டுக்கு பக்கத்தில் ஆம்பலாப்பட்டுன்னு ஒரு இழுப்பத்தோப்பு, அங்கே வந்து நான் ஒரு 11th 12th அங்கே படித்தேன். அப்புறம் தஞ்சாவூரில் சரபோஜி காலேஜில் பிஎஸ்சி அங்கே வந்து படித்தேன். இதுதான் இந்த இளமை காலங்கள் முழுசும் அந்த மாதிரி போச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு வேலைக்கு போனேன், கப்பல் படையில் ஒரு வேலைக்கு போனேன். அந்த வேலையில் கொஞ்ச நாள் வந்து பயணித்தேன். அதுக்கப்புறம் அந்த சினிமா ஆர்வத்தின் காரணமாக அந்த வேலையிலேருந்து விலகி சென்னைக்கு வந்துட்டேன். சென்னையில் வந்து 1989-90 சென்னைக்கு வந்தேன். 1995 டைரக்டர் ஆகிட்டேன். 1996 என்னோடய படம் பூமணி முதல் படம் ரிலீஸ் ஆச்சு. அப்புறம் அடுத்து வரிசையாக படங்கள் பண்ணிட்டு வந்தேன். இதுதான் பூமணிக்கு தமிழ்நாடு அரசு விருது கொடுத்தது. நிறைய விருதுகள் வந்து எனக்கு பூமணிக்கு கிடச்சிது. அந்த படத்தோடய திரைக்கதைக்கு, அந்த படத்துக்கான இயக்குனர், சிறந்த இயக்குனருக்கான விருது, சிறந்த வில்லன் நடிகருக்கான விருது அப்படின்னு பல விருதுகளை அந்த படம் வந்து பெற்றுச்சு. உங்களுக்கும் அஞ்சலிக்கும் ஆனால் என்ன பிரச்சனை? எனக்கு அஞ்சலிக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அஞ்சலி என்னுடைய மாணவர். நான் வந்து அவங்கள சத்தமின்றி முத்தமிடு அப்படின்னு ஒரு திரைப்படத்தில் நான் அவங்களுக்கு வந்து அவங்கள அறிமுகப்படுத்தினேன். அது அந்த தயாரிப்பாளருக்கு ஏற்பட்ட பல பொருளாதார நெருக்கடிகளில் அது வந்து அந்த படத்தை தொடர முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு படம் ஒன்று பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணோம், ஒரு காதல் கதை. அந்த நேரத்தில் எனக்கு ஒரு காதல் கதை பண்ணணுங்கிற மனநிலை இருந்தது. அதனால் நான் வந்து வாலிப தேசம் அப்படின்னு சொல்லிவிட்டு, தேவயானி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய தம்பி, மூத்த தம்பி, இப்போ இருக்கார் நகுல் அவர் கிடையாது, அவருக்கு மூத்தவர் ஒருத்தர் இருக்கார் மயூர் அப்படின்னு இருக்கார், அவரையும் அஞ்சலியும் வச்சு ஒரு படம் ஒன்று பண்ணோம். அது கொஞ்ச நாள் படப்பிடிப்பு போய் அதுவும் பல காரணங்களால் நின்று போச்சு. சரி, இந்த சூழ்நிலையில் நான் வந்து இப்போ அவங்க அதுக்கப்புறம் அவங்களோட பயணம் வேறு வேறு
தளங்களில் போச்சு. அவங்க வந்து தெலுங்கில் படம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் மலையாளத்தில் பண்ணாங்க, அதுக்கப்புறம் கன்னடத்தில் பண்ணாங்க. எல்லா படங்களுமே சரியாக போடல, எல்லாமே ஆட்டர் ஃப்ளாப் படங்கள். ஒரு ராசி இல்லாத பொண்ணு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இப்போ திரும்ப வந்து தமிழில் வந்து கற்றது தமிழ் ராம் வந்து ஒரு படம் ஒன்று பண்ணார், கற்றது தமிழ்ங்கிற படம். அந்த காலகட்டத்தில் நான் என்னுடைய திரைப்படத்தை நான் பண்ணுறதுக்கான முயற்சியில் இருந்தேன். இதுக்கு நடுவில் அவங்க அங்காடி தெரு பண்ணாங்க. அடுத்தது இந்த நேரத்தில் தான் என்னுடைய கருங்காலி திரைப்படம் வந்து அப்போ தான் தொடங்கினோம். கருங்காலியை வந்து நல்லா போச்சு, தமிழ் தெலுங்கு ரெண்டு லாங்குவேஜில் அது ரிலீஸ் ஆச்சு. இந்த அடுத்த படம் வந்து அதே டீம் பண்ணலாம் அப்படின்னு கருங்காலியில் நான் நடிச்சிருந்தேன், நெகட்டிவ் ரோலில் நடிச்சிருந்தேன். திரும்ப அதே மாதிரி ஷேடில் ஒரு கேரக்டர் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு ஊர் சுட்டி புராணம் ஆரம்பித்தோம். ஒரு பிரச்சனையுமே இல்லை, அவங்களுக்கு என்ன சம்பளமோ அது பேசி அவங்களுக்கு முன்பணம்லாம் கொடுத்து வேலைகள்லாம் போய் கிட்டத்தட்ட ஒரு 22-23 நாள் வந்து படப்பிடிப்பு நடந்தது. அவங்க டேட்டு முடிஞ்சோடனே அதுக்கு நடுவில் அவங்க தெலுங்கு படத்துக்கு அதுக்கு ஒரு டேட் கொடுத்துருந்துருப்பாங்க போல இருக்கு, பிஸியாக இருந்தாங்க அவங்க. அப்போ அன்றைக்கு இரவு படப்பிடிப்பு 2 மணிக்கு எனக்கு திருப்பூர் உள்ள முடிஞ்சுது. அப்போ நம்மள்கிட்ட சொல்லிட்டு தான் வந்து அவங்க வந்து போனாங்க, அடுத்து எனக்கு டேட்டுக்கு வரணும். ஆனால் அவங்க அதுக்கு நடுவில் அவங்களோட சொந்த பிரச்சனையில் டிசப்பியர் ஆகிட்டாங்க, காணாமல் போயிடுச்சு அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் தெரியும் எல்லாருக்குமே. அப்போ போனது இது மாதிரி நான் வந்து அவங்களோட ஒரு நலம் விரும்பியா இல்லை, அவங்க எமே இது வச்சு குற்றச்சாட்டு என்னென்னா அவங்க சொத்தெல்லாம் நான் அபகரிச்சிட்டேன், அவங்க சித்தியோடு இணைந்து அவங்க சொத்தெல்லாம் நான் அபகரிச்சிட்டேங்கிற குற்றச்சாட்டு வச்சாங்க. அது வரைக்கும் என்னோட அவங்களுக்கு எந்த முரண்பாடும் கிடையாது, என் மீது வேறு எந்த குற்றச்சாட்டையும் வைக்கலை. இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா இந்த இணையதளங்களில் இருக்கிற புரிக்கிகள் அயோக்கியர்கள் வந்து அஞ்சலி ஏதோ என் மேலே வந்து பாலியல் குற்றச்சாட்டு வச்சது மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை வந்து திரும்ப திரும்ப பேசிகிட்ருக்கானுங்க அயோக்கியர் ராஸ்கல்ஸ். ஆனால் வந்து உண்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பொண்ணு என் மீது சொன்ன குற்றச்சாட்டு என்னுடைய ப்ராப்பர்ட்டியை அபகரிச்சுக்கிட்டாரு, எங்கள் சித்தி சித்தப்பாவோட சேர்ந்து அவர் அபகரிச்சிட்டாருன்னு சொன்னிச்சு. சொன்ன உடனேயே நான் சைதாப்பேட்டை கோர்ட்டில் டிப்பர்மேஷன் வழக்கு தொடுத்தேன். ஏன்னா அது வந்து எந்த கிராமத்துலேருந்து வந்த பொண்ணு, அது எவ்வளவு வந்து ஒரு சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு குடும்பத்துலேருந்து வந்த பொண்ணு, அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருந்துச்சு, அது அந்த அது பேர் என்ன, அங்காடி தெரு படப்பிடிப்புக்கு போன போது கூட வித்து டிரைவர் என்னோடய காரை நான் கொடுத்துருந்தேன் அவங்களுக்கு உதவி பண்ணேன். அந்த அளவுக்கு தான் நான் உதவியாக அவங்களுக்கு இருந்திருக்கிறேனே ஒழிய நான் வந்து ஒருபோதும் அவங்களுக்கு வந்து தொந்தரவாவோ அல்லது வேறு மாதிரி அவங்கள தவறாக பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடோ அல்லது அவங்களுக்கு என்ன சொத்து இருந்துச்சு நான் அபகரிக்கிறதுக்கு, அதனால் நான் டிப்பர்மேஷன் வழக்கு வந்து நான் போட்டேன். என்னுடைய வழக்கு வந்து 4 முறை பிடிவாரண்டு போட்டாங்க அஞ்சலி. காவல்துறை என்ன சொன்னிச்சுன்னா வேற போட்டே தெரியல, எங்கே இருக்குன்னே அந்த பொண்ணு தெரியல அப்படின்னு காவல்துறை வந்து நமக்கு வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த அது வந்து அடுத்த கட்டத்துக்கு போய் இதுக்கு நடுவில் வந்து நடிகர் சங்கத்துக்கு தயாரிப்பாளர் சங்கம் எல்லா சங்கங்களுக்கும் நம்ம வந்து நான் வந்து என்னுடைய படத்தை தொடரணும், அந்த பொண்ணுடைய டேட் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் தான் ப்ரொடியூசர் அதுக்கு. ஆனால் சங்கங்கள் எதுவுமே வந்து சரியாக வந்து செயல்படலை. அதனால் அஞ்சலிக்கும் எனக்குமான பிரச்சனை அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் எங்களுடைய என்னுடைய படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கும் போது எங்களுக்குள்ளே ஒரு பெரிய சண்டைன்னு வச்சுக்கல்னோ அந்த மாதிரியும் அல்ல. நான் அவங்கள எந்த இடத்துலையும் வந்து நான் வந்து மிஸ்யூஸ்லாம் பண்ணதே கிடையாது, அவங்களுக்கு நான் உதவிகரமாக தான் நான் வந்து இருந்திருக்கிறேன்னு வச்சுங்களேன். அதனால் இந்த செய்தியின் மூலமாக நான் சொல்கிறது அதுதான் சொல்ல வர்றேன். நான் கடுமையான வார்த்தைகளை நான் ஏன் பயன்படுத்துகிறேன்னா அவ்வளவு தூரம் எந்த நாய்க்கும் வந்து எந்த உண்மையும் தெரியாமல் ஒரு தனி மனிதன் வந்து பொது தளத்தில் இயங்குகிறான் அப்படிங்கிறதுக்காக அவன் மீது குற்றச்சாட்டு வைக்கிறது. எவனாவது ஒருத்தன் அஞ்சலி என் மீது பாலியல் குற்றச்சாட்டு சொன்னான்னு ஒரே ஒரு தரவு வந்து காட்ட சொல்லுங்கள், அவன் சொல்கிறத அனைத்தையும் நான் வந்து கேட்குறேன். நீங்கள் அவங்களை திருமணம் செய்ததுக்கு முயற்சி பண்ணீங்களா? அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க, எல்லாமே பொய், அனைத்துமே கற்பனை. நானும் தேவயானியும் 4 படம் பண்ணோம். தேவயானியை நான் திருமணம் செஞ்சிட்டேன், தேவயானியை நான் வச்சுக்கிட்டு இருக்கேன், தேவயானிக்கும் எனக்கும் வந்து இது மாதிரி வந்து குடும்ப உறவுகள்லாம் இருக்குது அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. தேவயானி என் மனைவியோட மிக நெருக்கமாக பழகிற ஒரு ஆள் அவங்க. நான் இப்போ தேவயானியை நானாக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்,
தேவயானியை கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் என்னையும் தேவயானியும் வச்சு கிசு கிசு எழுதிக்கிட்டே இருந்தானுங்க. எங்கள் ரெண்டு பேருக்கும் திருமணம் செஞ்சு வச்சுக்கிட்டே இருந்தானுங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து அஞ்சலி வந்ததுக்கப்புறம், அஞ்சலியோட ஏன் வந்துச்சுன்னா அதே மாதிரி தான், அஞ்சலியோட நான் ஒரு படம் இப்போ சத்தமின்றி முத்தமிட்டு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன், அந்த படம் டேக் ஆஃப் ஆகலை. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பயங்கரமாக ட்ரை பண்ணிட்டு தான் இருந்துச்சு, ஆனால் கிடைக்கல. அப்போ நான் வாலிபதேசம் பண்ணும்போது எனக்கு ஒரு சின்ன யங் ஹீரோயின் திரும்ப தேவைப்பட்டுச்சு. சரி, நமக்கு தெரிஞ்ச பொண்ணு, நம்ம ட்ரைனிங் கொடுத்த பொண்ணுன்னு திரும்ப அவளை கூப்பிட்றேன். அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து கருங்காலி படத்துக்கு அவளை வந்து நான் வந்து இது பயன்படுத்துகிறேன். இதுக்கு நடுவில் அந்த பொண்ணு வந்து ஒரு படம் வந்து தெலுங்கு படம் பண்ணியிருக்கா, போட்டோன்னு ஒரு படம், ஒரு படம் கங்கன குலுசோ ஏதோ ஒரு படம் வந்து கன்னடத்தில் பண்ணியிருக்கா, மலையாளத்துலேயும் ஒரு படம் பண்ணியிருக்கா, எல்லாமே வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு. தமிழ்லேயும் ஒரு படம் பண்ணா கற்றது தமிழ், அதுவும் அட்ர ஃப்ளாப் ஆகிடுச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு? கற்றது தமிழ் ராம் சார் மூலமாக அந்த பொண்ணு நல்லா நடிக்குதுப்பா, அந்த பொண்ணை நீ யூஸ் பண்ணுன்னு சொல்லி வசந்தபாலன் சார் வந்து அந்த பொண்ணை வந்து பயன்படுத்தினார். அப்போ கூட நான் வந்து இந்த எந்த தடையுமோ இது நடிக்கணும்னு நடிக்கக்கூடாது அப்படிலாம் இல்லை. எனக்கு பட வாய்ப்புகள் வரும்போது என் கேரக்டருக்கு பொருத்தமாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து நடிங்க, அது வரைக்கும் நீங்கள் வேலை மற்ற மற்ற படங்கள் நடிச்சுட்டு போங்கன்னு சொல்லலாம். நான் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் என்னால் படம் பண்ண முடியல. நான் கருங்காலி பண்ணும்போது மூணு ஹீரோயின், அதில் ஒரு ஹீரோயினாக அவங்கள வந்து கேட்டேன். அப்போ அவங்க நல்ல மெச்சூர்டாக நிறைய படங்கள், கிட்டத்தட்ட ஒரு 15-20 படங்களுக்கு மேல் நடித்த கதாநாயகியாக தான் அவங்க இருந்தாங்க. புரியுதுங்களா? இதுக்கு இது நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் எந்த இடத்துல அது பொருந்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதன்னு நான் வந்து ஒரு மணி நேரம் டெலிஃபிலிம் பண்ணேன், ஆதி அருணாச்சலம் அப்படின்னு. இது வந்து மீடியாவுக்கு எங்குமே சொல்லப்படாத ஒரு செய்தி, நான் இது வரைக்கும் சொல்லலை, இப்போ தான் சொல்கிறேன். அந்த ஆதி அருணாச்சலம் அப்படிங்கிற அருணாச்சலேஸ்வரர் இருக்கார் இல்லையா திருவண்ணாமலையில், அந்த அந்த சாமியினுடைய ஸ்தல வரலாறு, அந்த ஆதி அருணாச்சலத்தினுடைய ஸ்தல வரலாறை நான் வந்து திருவண்ணாமலையில் இருக்கிற தண்டபாணி ஆசிரமத்தினுடைய தலைவர் மதிப்புக்குரிய ஐயா டாக்டர் எல் சீனிவாசன் அவர்களுக்காக நான் வந்து வேலை செஞ்சு கொடுத்தேன். அப்போ கூட அந்த படம் வந்து அவருடைய பெயரில் தான் அந்த படம் வந்து எடுக்கப்பட்டுச்சு. டாக்டர் எல் சீனிவாசன் ஐயா பேரில் தான் கதை திரைக்கதை வசனம் எல்லாம் வச்சு எடுக்கப்பட்டுச்சு. நான் அவங்களுக்கு வேலை செஞ்சு கொடுத்தேன். அதில் அலெக்ஸ் என்ன நடிச்சிருக்கார், அதில் நடிகர் அலெக்ஸு, நடிகர் சத்யபிரகாஷ் நடிச்சிருக்காங்க, நடிகர் ஜெயலலிதா நடிச்சிருக்காங்க, அஞ்சலியும் நடிச்சிருக்காங்க. அஞ்சலி அப்போ யாருக்குமே தெரியவே தெரியாது. புரியுதுங்களா உங்களுக்கு? அஞ்சலிங்கிற பொண்ணை நான் அதில் தான் நான் வந்து முத முதன்னு அதில் நடிக்க வச்சேன். அதில் தான் அறிமுகப்படுத்தேன். அது துலோத்தமை, துலோத்தமைங்கிற கேரக்டர் பிரம்மனோட மகளாக, பிரம்மன் படைத்த மகள், பிரம்மன் அவளையே அடைய நினைப்பார், அதை ஈஸ்வரன் வந்து எப்படி காப்பாற்றினார் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு கதை. அந்த கதை தான் இந்த பொண்ணு நடித்த முதல் படம். அந்த வகையில் நான் அந்த பொண்ணை வந்து திரைத்துறைக்கு கொண்டுகிட்டு வந்தேன் அப்படின்னு வேணால் சொல்லிக்கலாமே ஒழிய, அவங்க வெளியில் போய் கிட்டத்தட்ட என்னோடய படம் கருங்காலி பண்ணும்போது 10-15 படம் அவங்க வந்து பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு எனக்கு எந்த முரண்பாடும் கிடையாது. புரியுதுங்களா? இது வந்து இந்த ஊடகத்துறையில் இருக்கிற நண்பர்கள், அப்புறம் வந்து ஏதாவது ஒரு கிசு கிசு எழுதணும் அப்படிங்கிற நண்பர்கள். இப்போ இந்த அச்சத்தினால இப்போ நான் வந்து ஒரு படம், இப்போ வந்து முந்திரி காடுன்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். அந்த படத்தில் நடிச்சிருக்க பொண்ணு அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு நான் சொன்னது என்ன தெரியுங்களா, இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் என்னோட வேலை செஞ்சாவே ஒரு கிசு கிசு கிரியேட் பண்ணிவிடுவாங்க, அதனால் தேவையில்லாத நட்போ தேவையில்லாத எதுவும் என்கிட்ட வந்து வச்சுக்காதீங்க. நீங்கள் படப்பிடிப்பு முடிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன தொடரவே கொள்ளாதீங்க. இன்றைக்கு வரைக்கும் சார், நான் படப்பிடிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா டப்பிங்க்கு அந்த பொண்ணு வந்துச்சு. டப்பிங் முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் இது வரைக்கும் நான் ஒரு ஃபோன் கூட பண்ணி பேசினதில்ல, அதுவும் எனக்கு ஃபோன் பண்ண நியூ இயர் கூட எனக்கு விஸ் பண்ணதில்லை. ஏன்னா அவ்வளோ கடுமையாக நான் சொல்லி வச்சுட்டேன். ஏன்னா இப்போ நம்ம அரசியல் தளத்தில் இயங்கிட்டு இருக்கோம், பொம்பளை பிள்ளைங்களோட சம்மந்தப்படுத்தி நம்மளை விமர்சிக்கிறது இருக்குது பாருங்கள், ரொம்ப ஒரு ஈனத்தனமான செயலுங்க. எந்த உண்மையும் தெரியாமல் ஈனத்தனமாக நம்மளை வந்து அஞ்சலி கூட தொடர்புப்படுத்தி பேசுவதும், வேறு சில விஷயங்களை அதுக்குள்ளே வந்து திணிக்கிறதும் மிகப்பெரிய அயோக்கியத்தனம். இன்றைக்கி வரைக்கும் அஞ்சலி என் மீது அந்த மாதிரி ஏதாவது குற்றச்சாட்டு வச்சுருக்காங்களா? வைக்க மாட்டாங்க, அப்படி ஒரு குற்றச்சாட்டு கிடையாது. என்னுடைய மிகச்சிறந்த மாணவி அவங்க, அவங்களுக்கு நடிப்பு நான் கற்றுக் கொடுத்துருக்கேன், அவங்களுக்கு அனைத்து சினிமா குறித்த எல்லா விஷயங்களும் நான் என்ன சொல்லி கொடுத்தனோ அதுதான் அவங்களுக்கு தெரிஞ்ச சினிமா. இன்றைக்கி வரைக்கும் அவங்க தொடர்பு இருக்காங்களா? இல்லை, எனக்கு அவங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. ஆமாம், அவங்க அந்த பிரச்சனையில் அவங்க அந்த மாதிரி பேசிட்டு போனாங்க. அதுக்குமே என்ன காரணம், எதுக்காக என்னை சம்மந்தப்படுத்தி பேசுனாங்க அப்படின்னு கேட்டால், அவங்க சித்தி சித்தப்பா அவங்க குடும்பம்லாம் இங்கே இருக்குது, அவங்க சின்னம்மா தத்தெடுத்த புள்ளது, அவங்களோட சொந்த சகோதரியினுடைய மகளை
தனக்கு பொம்பளை பிள்ளை இல்லைன்னு. அந்த அம்மா பாரதி தேவிக்கு வந்து ரெண்டு பசங்க, அவங்க அக்காவுக்கு ரெண்டு பையன் ரெண்டு பொண்ணு. அதனால் அந்த கடைசி பொண்ணை எனக்கு கொடுத்துருக்கான்னு சொல்லி இதே மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வச்சு சட்டப்படி தத்தெடுத்த பொண்ணு, லீகல் டாட்டர் அவங்களுக்கு, புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால் இங்கே வந்து சென்னைக்கு வந்து படநடிக்க களஞ்சியத்தோடு போனால் களஞ்சியம் அந்த ஃபேமிலிக்கு ரொம்ப நெருக்கமானால், ஆகவே நம்ம சென்னைக்கு திரும்ப போகக்கூடாதுன்னு யார் கூட அந்த பொண்ணு போச்சோ அவங்க திட்டம் போட்டு கொடுக்குறாங்க. அந்த திட்டத்தில் களஞ்சியத்தையும் இதில் இழுத்துட்டோம்னா நீ திரும்ப அந்த களஞ்சியம் படத்தில் போய் நடிக்க தேவை இருக்காது அப்படின்னு அவங்க சொல்லி தான் என்ன அதுக்குள்ளே கொண்டுட்டு வராங்களே ஒழிய, இல்லைன்னா நான் அதுக்குள்ளே வர வேண்டிய தேவையே இருக்காது. என்னை ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் நேருக்கு நேராக பார்த்தா அந்த பொண்ணு என்னை பார்த்து கதறி அழுவ முடியுமே ஒழிய, அதால் வந்து சாரி சார் நான் வந்து சில பேர் சொன்னாங்க அதனால் நான் அப்படி சொல்லிட்டேன் சார் மன்னிச்சுங்க சார்னு தான் சொல்ல முடியுமே ஒழிய என் மீது எந்த குற்றச்சாட்டையும் அவங்க வைக்க முடியாது. இதுதான் வந்து நிதர்சனமான உண்மையை தான்.